நாம் தொடர்ந்து சீஷத்துவத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். வி கண்டினியூ டு மெடிடேட் காட்ஸ் வேர்ட் ஆன் டிசைப்பிள்ஷிப். இன்றைக்கு உலகமெங்கும் மறைக்கப்பட்டு போன சத்தியம் சீஷத்துவம். டுடேஸ் வேர்ல்ட் ஹஸ் ஃபர்காட்டன் த டிசைப்பிள்ஷிப். டுடேஸ் கிறிஸ்டியானிட்டி ப்ரீச்சஸ் எ டிஃப்ரெண்ட் காஸ்பல். இன்றைய கிறிஸ்தவம் வித்தியாசமான வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறது. பீப்புள் ஆர் பீயிங் டிலைட்டட் இன் ஹியரிங் சச் டீச்சிங்ஸ். அவ்விதமான போதனைகளை மக்கள் மிகுந்த சந்தோஷமாக கேட்டு வருகிறார்கள். தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் த்ராங்கிங் டு சர்ச்சஸ் டு ஹியர் அனதர் காஸ்பல் அதர் தன் த காஸ்பல் ஆஃப் டிசைப்பிள்ஷிப். இன்றைக்கு அநேக சபைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள், திரள் கூட்டமாக கூடி வருகிறார்கள். சீஷத்துவம் என்ற இந்த சுவிசேஷத்தை விட்டு வேறொரு சுவிசேஷம் அங்கே பிரசங்கிக்கப்படுகிறது. பட் வாட் ஜீசஸ் கமாண்டட். ஆனால் இயேசு என்ன கட்டளையிட்டார்? அவருடைய கடைசி கட்டளையை இன்றைக்கு அதிகமான பேர் கருத்தா எண்ணி பார்ப்பதில்லை. What Jesus commanded as the law's commandment. But nobody is really interested in this. ஆனால் இது யாருமே ஆர்வமுள்ளவர்களாக இல்லை. That is the reality. அதுவே உண்மையாக இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்னார். அங்கே 18வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் அங்கே 18வது வசனத்தில் இவ்விதமாய் இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று சொன்னார். மேக் டிசைப்பிள்ஸ், இதுதான் அவர் கொடுத்த கட்டளை. மேக் டிசைப்பிள்ஸ். ஆனால் இன்றைக்கு சீஷர்கள் உருவாக்கப்படுகிறார்களா? ஆர் டிசைப்பிள்ஸ் ஆர் பீயிங் மேட் இன் த சர்ச்சஸ்? இன்றைக்கு சபைகள் ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றும்படியாக பொறுப்புள்ளவைகளாக காணப்படுகிறவைகள். டுடேஸ் த சர்ச்சஸ் ஹவ் காட் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் டிசைப்பிள்ஸ். பட் ஆர் த சர்ச்சஸ் மேக்கிங் டிசைப்பிள்ஸ்? ஆனால் சபைகள் சீஷர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதா? சேட்லி இட் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்ஸிங். துக்ககரமான காரியம் என்னவென்றால் அது இன்றைக்கு செயல்படுவதில்லை. ஆகவே சபைகளில் இன்றைக்கு வேறு விதமான கிறிஸ்தவர்கள் உருவாக்கப்பட்டு வருகிறார்கள். டுடேஸ் இன் சர்ச்சஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ஆர் பீயிங் ஃபார்ம்ட். ஆரம்ப நாட்களில் சீஷர்கள் என்பவர்கள் அவர்கள் தே டெடிக்கேட்டட் தர் லைஃப் ஃபார் த காஸ் ஆஃப் காஸ்பல். ஆரம்ப சீஷர்கள் சுவிசேஷத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். They were people who were dedicated completely. ஆபக்கூக் ரொம்ப அழகா சொன்னார். In Habakkuk, how wonderfully he said. எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆபக்கூக் 3வது அதிகாரத்தில் அவர் விதமாக சொன்னதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபக்கூக் 3rd chapter, here he says, அத்திமரம் துளிர் 17வது வசனம். ஆபக்கூக் 3வது அதிகாரம் 17வது வசனம், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த காட் ஆஃப் மை சால்வேஷன். எல்லாம் போயிருச்சு, ஆனா ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் எடுத்து போட முடியாது. ஆர் எ சேவ்ட் கிறிஸ்டியன்? நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா? Are you a Christian who is related to the things that you have or circumstances? சூழ்நிலைகளுக்கேற்ற
அல்லது நீ பெற்றிருக்கிற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவனான். எங்க இடத்துல அபக்கூக் சொன்னார், எது போனாலும் சரி, என்னை ரட்சித்த தேவன் ரட்சிப்பை கொடுத்தாரே, ஐ வில் ரிஜாய்ஸ் இன் சால்வேஷன், ரட்சிப்பில் நான் களி கூறுவேன். இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், ஐ வில் ரிஜாய்ஸ் இன் சால்வேஷன், ரட்சிப்பில் நான் மெய்யாலுமே களி கூறுவேன். லெட் எவ்ரி திங் பி டேக்கன் அவே, எல்லாமே எடுக்கப்பட்டு போகட்டும். வாட் அவே மே பி த திங், லெட் தம் பி டேக்கன் அவே, ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த காட் ஆஃப் மை சால்வேஷன், ரட்சிப்பின் தேவனில் நான் களி கூறுவேன். அருமையான சோர்ணேஸ்வரி, இதுதாங்க ரட்சிப்பு. திஸ் இஸ் சால்வேஷன், திஸ் இஸ் த சால்வே, திஸ் இஸ் த A sign of a saved Christian. ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுடைய அடையாளம் இதுதாங்க. ஆகவே இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஆண்டவராக இயேசு சொன்னார், அங்க மத்திய எழுதின சுவிசேஷத்தை விதமாய் சொன்னார், The Lord Jesus Christ said, Go and make disciples. சீஷர்களை போய் உருவாக்குங்க. This is the only commandment Jesus really gave. இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே ஒரு கட்டளை இது. Go and make disciples. But I don't think you know. ஒரு காரியம், நான் சீஷனா இல்லைன்னா, நான் சீஷனா இல்லைன்னா இன்னொரு சீஷனை உருவாக்க முடியாது. If I am not a disciple, I can't make a disciple. இன்னைக்கு ஊழியங்கிறது ஏதோ ஊழியம் செய்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், so many things are going on. I go and preach God's word. So many things are going on. You may preach, பிரசங்கம் பண்ணலாம், you may do ministry, ஊழியம் செய்யலாம், பல காரியங்கள். But unless you are a disciple, you can't make another disciple. நீ சீஷனா இல்லைன்னா இன்னொரு சீஷனை உருவாக்க முடியாது. That is the phenomena which Jesus said. Yes, அதான் சொன்னார், the priority is Jesus. A disciple's priority is nothing else but Jesus. ஒரு சீஷனுடைய முக்கிய முதலாவது தன்மை இயேசு. ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் சொன்னார், என்னை விட எதுவுமே அவனுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. Nothing is there before me. இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொன்ன காரியம் அதுதான். ஆகவே ஒரு சீஷன் எப்படி இன்னொரு சீஷனை உருவாக்க முடியும்? How to make a disciple? ஒரு சீஷனை எப்படி உருவாக்குவது? இன்னைக்கு நான் சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சொல்லுவேன். I would like to enlighten certain things. How a disciple could make another disciple? இன்னொரு சீஷனை எப்படி உருவாக்குவது? John's Gospel, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த சீஷனை நாம் பார்க்கிறோம். இந்த சீஷர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? John's Gospel 1:40-46, யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 1:40-46 இங்க நம்ம பார்க்கிற பின்பு அவனை, புதிய ஏற்பாட்டில் 125 பக்கம், பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். சாரி, 40 யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன், பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் குமார் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவருடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தமே சிறவேலன். A disciple will strive
to make other disciples. ஒரு சீஷன் என்பவன் மற்ற சீஷர்களை உருவாக்கும்படியாக அவன் பிரயாசப்படுவான். He will strive. He will make an effort for that. அதற்காக அவன் பிரயாசப்படுவான். That is a disciple. அவன் ஒரு சீஷன். அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அவனை சீஷனாக அழைத்தது மாத்திரமல்ல, not that God called him as a disciple, but he will have an earnest desire to make other disciples in one way or other. எதாகலும் ஒரு விதத்தில் அவனுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை சீஷராக்கும்படியாக அவன் செயல்படும். Why? This is the commandment of God himself. Devane avanukku kodutha kattalai idu. It is the commandment of God given to each disciple, each Christian. Ovvoru kristavanukkum devan kodutha kattalai idu. Dear friend, if you are a disciple, it is the commandment God has given you. Devan unakku kodutha kattalai idu. Probably you may think, I am not a disciple, I am a Christian. இல்லை, நான் சீஷன் இல்லைங்க, நான் ஒரு கிறிஸ்தவனுங்க. It's a complete wrong notion. இது தப்பு. வேதனை சொல்லுது, சீஷர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று அந்தியோகையில் அழைக்கப்பட்டார்கள். You can't be a Christian unless you are a disciple. நீ ஒரு சீஷனா இல்லைன்னா நீ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. Is it ridiculous? இது பரியாசத்துக்குரியது. இன்றைய கிறிஸ்தவம் இது அக்செப்ட் பண்ணுது. Today's Christianity accepts it. But Bible never accepts it. வேதம் அதை ஏற்றுக்கொள்ளலை. So here we see how the disciples, where they're going and trying to make disciples by inviting others. மற்றவர்களுக்கு கிறிஸ்தவர்களை காட்டும்படியாக அங்கே செயல்படுகிறதை பார்க்கிறோம். In disciple making, it is not one man show. சீஷனை உருவாக்குவதில் என்பதில் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஈடுபாடு என்பது இல்லை. It is not a monopoly of a single man. ஒரு மனிதனுடைய செயல்பாடு அல்ல. Discipleship involves a lot of people, a lot of incidents, அநேக மக்கள், அநேக சூழ்நிலைகள் கொண்டதாக இருக்கிறது. பவுல் என்ன சொல்றார்? 1 Corinthians 3:3 பவுல் என்ன சொல்லுகிறார்? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இவ்விதமாக இந்த காரியத்தை அவர் செய்யும்படியான காரியத்தில் அவர் சொல்லும்படியான காரியத்தை பார்க்கிறோம். 1 Corinthians 3:6 வாசிக்கலாம், யாராவது வாசிக்கலாம். 1 Corinthians 3:6 நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விலை செய்கிற தேவனாலேயே அல்லாம். அங்கே பார்க்கிறோம் 3:6-7 I have planted, Apollos water, but God gave the increase. So then neither is that planteth anything, neither he that watereth, but God that giveth the increase. It's not a one man involvement alone. ஒரு மனுஷன் மாத்திரமல்ல, அதில் பல. இட் இன்வால்வ்ஸ் பிக் சாக்ரிஃபைசஸ், ஸ்மால் இன்சிடென்ட்ஸ், பெரிய பெரிய தியாகம், சின்ன சின்ன காரியங்கள் எல்லாமே உட்புகுந்தது தான் சீஷத்துவம். டிசைபிள்ஷிப் இன்வால்வ்ஸ் ஆல் பிக் திங்ஸ். வில்லியம் கேரி, வென் ஹி வாஸ் அ காப்லர் மெண்டிங் ஓல்ட் ஷூஸ், காட் கால்ட் ஹிம் அண்ட் செட் யூ மஸ்ட் கோ டு இந்தியா. வில்லியம் கேரி பழைய செருப்பு தேய்ச்சிட்டு இருந்தப்போ ஆண்டவர் இடத்துல பேசினார், நீ இந்தியாவுக்கு போக வேண்டும். Dear people, it was not an ordinary thing
For a person to come on another land, traveling 6 months in the trouble of the sea, seeyila thappuma pulaippaanu theriyadhu, 6 maasa prayanam panni manaivi seriyana putti seriyana illa, pillaigal anga pora edathila eppadi irukko enna, erana India erkanave they were barbarians almost. ஏறக்குறைய காட்டு மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தார். சரி, அவங்களுக்கு சட்டை கிடையாது. வில்லியம் கேரி வரும்போதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு துண்டு ஒரு போட்டிருப்பான், ஒரு கோமனை மாதிரி கட்டியிருப்பான், அவ்வளோதான். பட் வென் காட் கால்டு ஹி சாக்ரிஃபைஸ்ட் ஹிஸ் ஓன் கம்ஃபர்ட், அவருடைய சகதி வசதிகளையெல்லாம் இழந்தார். His own wife was not well. Manavi illa, sari illa. But he offered himself as a sacrifice. Thannai baliyai oppu koduthaan. Ziganbag. Tarangambadi illa vandhi erangambuladhu. When Ziganbag came to Tarangambadi, he travelled almost 3/4 of a year. Oru mukka varushame prayanam pannaarunga. Denmark illa irundhu தரங்கம்பாடி வரக்கு முக்கால் வருஷங்க. யூ ஜஸ்ட் ரிமெம்பர் இட், மோர் தென் வில்லியம் கேரி டிராவல். வில்லியம் கேரி அது முக்கால் வருஷமே பிரயாணம் பண்ணி வந்து அங்கே கடல் கரையில் இறங்கினா நோபடி இஸ் தேர் டு இன்வைட் ஹிம், அவரை வரவழைக்க ஒருவரும் இல்லை. டியர் பீப்புள், டிசைப்பிள்ஷிப் இன்வால்வ்ஸ் சாக்ரிஃபைஸ், தியாகம், தியாகம். இன்றைய கிறிஸ்தவம் வேறங்க. இஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி அட் ஆல். இது கிறிஸ்தவம் இல்லை. எனக்கு இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்தார்னா, இஃப் ஜீசஸ் கம்ஸ் டுடே டு திஸ் வேர்ல்ட், ஹீ வில் ஷூலி பி கிருசிஃபைட், அவர் நிச்சயமாக சிலுவையில் அறையப்படுவார். யாரால? கிறிஸ்தவர்களால் தான் அறையப்படுவார். He will be crucified by you and me. Why? You will say, Jesus, we different. You are not the Jesus of we worship. Naanga aaradhikkira Yesu neenga illa. Our Jesus is different. He is Jesus who helps me as a lot, who gives us comfort, wealth. Enga Yesu engalukku ella வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கிறவர். யூ ப்ரீச் கிராஸ், சிலுவையை நீர் போதிக்கிறீர். யூ ப்ரீச் டிசைபிள்ஷிப், சீஷத்துவத்தை நீ போதிக்கிறீர். He'll surely be crucified by you and me, dear people. நீங்களும் நானும் சிலுவையில் அவரை அறிஞ்சிருவோம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுங்களா? வி வான்ட் பரபாஸ். எனக்கு பரபாசை தாரோம். இந்த இயேசு கொண்டு போய் வச்சு சிலுவையில் அறையும். You love Parabas, surely you will crucify Jesus on the cross. That is what happening. அதுதான் உலகத்தில் நடைபெறுகிறது. அண்ணாலே சீஷத்துவம் என்கிறது இஸ் டிஃபிகல்ட், கஷ்டம். ஜெசிமன் பிரான், ஏ கேம் டு கொல்லி ஹில்ஸ், கொல்லிமலைக்கு வந்தார். மலை, கொல்லிமலை பேரே த மவுண்டன் ஆஃப் டெத். கொல்லும் மலை தான் கொல்லிமலைங்க. த மவுண்டன் ஆஃப் டெத், கொல்லும் மலை தான் அதுக்கு பேர், கொல்லிமலை. 1907 1907 வருஷத்தில் நோ ரோட், நத்திங். ஹீ நியூ தட் ஹீ வில் டை பை பிளாக் வாட்டர் ஃபீவர், இந்த மாதிரி இதனால வியாதியினால நிச்சயமாக மறித்துப்போம் என்பதை அறிந்திருந்தார். But he lived with his wife and children. இந்த மலையில் அவர் வாழ்ந்து மரித்தார். Dear people, discipleship involves hardship and sacrifice. அப்போ நீ நினைக்கலாம், இல்லைங்க நான் அந்த மாதிரியெல்லாம் வாழ்கிறது எனக்கு கஷ்டங்க, ஆனால் நான் கிறிஸ்தவனாக வாழ்ந்து பரலோகம் மட்டும் போயிடுவேன். Oh, you may say, oh, it's all difficult, but I will live as a Christian and I'll go to heaven. I tell you, dear friend, na oru naal nenikiradhu aanduvare innikku ethana per ethana kristha unmayana seeshargal paralavathukku poi irupanga. What a joy it would have been. Evlo sandoshama irundhirukum. They will see the glory of God in heaven. Paralavathinudaiya mag devanudaiya magimai anga paathirupanga.
But how many people would have gone to hellfire? எத்தனை பேர் நரகத்துக்கு போயிருப்பாங்க? எனக்கு ஒரு வேர்ல்டு கிளாக்னு எப்பவுமே வச்சிருக்கிறேங்க. ஒவ்வொரு நிமிஷத்தில் எத்தனை பேர் மரிக்கிறாங்கன்றதை காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அப்பப்போ நான் எடுத்து பார்ப்பேன், ஐயோ 48,000 பீப்புள் டைட். எத்தனை பேர் இயேசுவனிடத்தில் போயிருப்பாங்க? ஸோ ஒன் டே ஆல்மோஸ்ட் 150,000 ஆஃப் பீப்புள் டைட். ஒரு நாளில் 180,000 பேர் மரிக்கிறார்கள். டியர் பீப்புள், மேக்கிங் டிசைப்பிள்ஷிப் இன்வால்வ்ஸ் பீங் எ டிசைப்பிள். கொல்லிமலையில் அந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கலைன்னா, நான் மல்லூரில் ஐ ஹேட் எ வெரி குட் ப்ராக்டிஸ், மல்லூரில் எனக்கு நல்ல ப்ராக்டிஸ், அப்போ தான் ஃப்ளரிஷிங் ஆகிட்டு இருக்கிறேன், அப்போ தான் எனக்கு நல்ல பில்டிங் ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கு. ஒருவேளை ஒரு நர்சிங் ஹோம் கட்டி அங்கே நல்லா பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. 80 ஏறக்குறைய அப்போ தான் நான் ஆரம்பித்து செஞ்சிட்ருக்கிறேன். கொல்லிமலைக்கு நான் போனப்போ வேணா, ஐ வென் டு கொல்லி ஹில்ஸ், ஐ ஸ்டுட் தேர் பிஃபோர் த டூம் ஸ்டோன் ஆஃப் ஜெசிமன் பிராண்ட். அந்த ஜெசிமன் பிராண்ட் அவருடைய கல்லறை, அவருக்கு கல்லறை கூட கிடையாது, ஒரு கல் தான் இருக்குது. அந்த கல்லில் ஜெசிமன் பேரை போட்டு இவர் வந்தார். 1907 வந்தார், 13 என்னமோ இறந்துட்டார். ஹார்ட்லி நாட் மெனி இயர்ஸ், பெரிய அதிகமாக இல்லை. அந்த அம்மா ஒரு இளவரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர் ஒரு பெரிய நிலச்சி வாழ்ந்தார். வாஸ் அ பிக் லேண்ட் லார்ட் அண்ட் திஸ் ஒய்ஃப் ஜெஸ் ஈவ்லின் பிராண்ட் வாஸ் ஆஃப் த ஃபேமிலி, ராயல் ஃபேமிலி. பட் காட் ஸ்போக் டு மீ, தேவன் என்னோட பேசினார். தீஸ் பீப்புள் கேம் ஆல் த வே 600 miles to lay down their lives. What about you? இந்த மக்கள் 6,000 மைல்களுக்கு அப்பால இருந்து வந்து உழைச்சாங்க. உன்னை பற்றி என்ன? Are you willing? நீ ஆயத்தமா இருக்கிறையா? Yes, already a lost. I didn't go to government service, அரசாங்க வேலைக்கு போகல. It involves a lot of loss of money. நிறைய பணம் இல்லைனால இழக்க வேண்டியது இருந்தது. இப்போ எனக்கு நல்ல ப்ராக்டிஸ் இருந்தது. அதை விட்டுட்டு நீ மலைக்கு போன்னு சொன்னா, இட்ஸ் சப்போஸ் இப் இட் இஸ் செட் தட் யூ ஹாவ் டு கோ டு த மவுண்டன் நவ், பட் ஐ செட் காட் ஐ ஆம் வில்லிங். அடவரே என்ன ஆயத்தமாக இருக்கிறேன். எவ்ரிபடி வாஸ் டெல்லிங், What a foolish fellow this. எல்லாம் சொன்னாங்க, பைத்தியகாரன். சும்மா எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைகளை கூட்டிகிட்டு மேலே போகிறான். ஹீ இஸ் கோயிங் அப். இட்ஸ் ஃபூலிஷ்னஸ். Dear people, discipleship involves sacrifice. But I never regret, I rejoice in the God of my salvation. நான் ஒரு நாளும் துக்கப்பட்டதில்லை. என்னுடைய ரட்சிப்பின் தேவனில் இன்றைக்கும் நான் களி கூறுகிறேன். Let everything be taken away. எல்லாம் எடுக்கப்பட்டு போகட்டும். This is discipleship. இதுதான் சீஷத்துவம். This church should make disciples. சீஷர்களை உருவாக்க வேண்டும். This is the aim of it. It involves very big sacrifices. அது மாத்திரமல்ல, சின்ன சின்ன காரியங்கள், small things. It involves a lot of small things. வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன காரியங்கள். I always try to make myself as a Christian. Na or Christavan en bay kaamikkaradhukku ella vidathilum na eppovume muyarchikkirad undu. When I go to Erkad, I go to a bakery and I just remember there was another, I used to buy few cakes. Na Erkad pumbodhu or manushan edathila varakkama cake vaanga na, but there was a different man, innoru manushan, and the salesman. I made a smile, சிரித்தேன். அவர் ரொம்ப ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஹி வாஸ் வெரி ஹார்ட். பட் வென் டைம் வென் த நெக்ஸ்ட் டைம் அதர் டே வென் ஐ கே வென்ட், ஹீ ஸ்டார்டட் ஸ்மைலிங். அவர் சிரிக்க ஆரம்பித்தார். வாய் ஐ எம் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், ஏசுவின் சீஷன். ஈவன் த கிளினிக், ஐ க்ளோஸ் டவுன் த கிளினிக் ஹியர், இந்த கிளினிக் முடிய. பட் வென் ஐ வென்ட் டு ஏர்கார், ஐ ஆல்வேஸ் ஷோ மை செல்ஃப் ஆஸ் அ கிறிஸ்டியன் மோர் தென் அ டாக்டர். ஒரு டாக்டர் இருந்ததை விட கிறிஸ்தவனாக என்னை காண்பிக்கவே விரும்புகிறேன். ஐ ஸ்மைல் அண்ட் ஸ்பீக்,
I have lost to be very polite and calm and quiet. Show myself as a Christian. Now, அமைதியாக இருந்து இது பண்ணி ஒரு கிறிஸ்தவனாக என்னை காட்டு. Dear people, it involves everyday work and life. ஒவ்வொரு நாள் செயலிலும் சிந்தையிலும் கிறிஸ்தவனாக வாழுகிறது தான் discipleship. It's discipleship. நான் சொல்லியிருக்கேன், when I went to a church in Chengalpattu, செங்கல்பட்டுக்கு போன பொழுது, முத முத நான் போன பொழுது, ஒரு ஸ்மால் பாய், ப்ராபபிளி சிக்ஸ் இயர்ஸ், ஒரு 6 வருஷம் 6 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். When I was coming down, கீழே இறங்கி வரும்பொழுது, that boy said, Uncle Tata. அந்த பையன்கிட்ட சொன்ன, Uncle Tata. That made me to go back again to the church. மறுபடியும் அந்த ஆலயத்துக்கு போக நீ வழியும். அந்த பையன் எனக்கு எங்கே இருக்கான் தெரியுங்களா? Do you know where he is? He is in Germany as a pastor. அதே பையன் இன்றைக்கு ஜெர்மனியில் இருக்கார், ஒரு போதகராக இருக்கார். Dear people, even small things, it involves. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேலையையும் நம்முடைய பக்தியும் தனியாக பிரிச்சுறோம். We separate our job and the religion. No, what are the things that I do? It involves me as a witness. நான் எதை செய்தாலும் சரி, as a doctor, as a teacher, as a worker, anything what I do, I want to be a witness. Now, ஒரு சாட்சியாகவே இருக்க வாழ விரும்புகிறேன். என்ன இயேசு அதை தான் சொன்னார், discipleship involves that. சீஷத்துவம் அவிதமாகவே இருக்கிறது, சீஷத்துவம் என்பது அதுவாகவே இருக்கிறது. அப்படின்னா நான் ஒரு சீஷனாக இருக்கும்படியான காரியத்தில் அப்படித்தான் நான் வாழுவேன். என்ன இயேசு சொன்னார், Isaiah 43 ஆண்டவர் இதைத்தான் எனக்கு சொல்லி வச்சு போயிருக்காருங்கிறத நான் சிந்திக்கிறேன். What Jesus said of me, இயேசு என்னை குறித்து என்ன சொன்னார்? Isaiah 43:10 வாசிக்காதே, அது வாசிங்க. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். போதுங்க, எனக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள். யூ ஆர் மை விட்னஸஸ் வேர் எவர் யூ ஆர், இன் யுவர் பிளேஸ், இன் யுவர் ஹோம், இன் த பிளேஸ் வேர் யூ வர்க், எங்கே வேலை செஞ்சாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, சாட்சிகளாயிருக்கிறீர்கள். யூ ஆர் மை விட்னஸஸ். Are you his witnesses? உடைய சாட்சியாக இருக்கிறையா? என்ன discipleship involves? Dear people, you can't, the joy of salvation can't be taken away from this man who is saved. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் வந்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து போடவே முடியாதுங்க, எடுத்து போட முடியாது. அதான் சொல்றாரு, எல்லாம் போயிருச்சு, ஐ வில் ரிஜாய்ஸ் இன் த காட் ஆஃப் மை சால்வேஷன். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் அவர் ஆளுகை செய்கிறார். ஹி ரெய்ன்ஸ். எது வந்தாலும் சரி, அவர் ஆளுகை செய்கிறார். டியர் பீப்புள், ஐ டெல் யூ, யூ மிஸ் எ லாட் பிகாஸ் யூ டோன்ட் லீவ் ஆஸ் எ விட்னஸ். சாட்சியா வாழாதனால நீ இழந்து போற. You don't know the value of being saved. ரட்சிக்கப்பட்டவனுடைய விலை மதிப்பு உனக்கு தெரியுமா? It's a joyful, whatever may be the thing. அது என்ன இருந்தாலும் சரி, உன்னை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சொல்லக்கூடும், a small smile. ஒரு சர்ச் இருக்கு, இந்த சர்ச் இருக்கும்போது இன்னும் கூட அப்போஸ்தலர்கள் 1:8 ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார், இதுதான் அவர் சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 அவர் இவ்விதமாக தான் சொல்லிட்டு போனாருங்க. Acts of the Apostles 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். You will be my witness. A disciple is a representative of Jesus. Yesuvin pradhinidhiyagavan vaazhugiravan.
their people. And in Samaria, and ye shall receive power after that the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses. Dear people, I would like you to examine your heart. How is your relationship with God? Devanodu nee kondirukkira thodarbu eppadi irukku? Yes, Jesus is rejoicing in you. Andavar unil sandoshama irukkirara? Some years back, I had chest pain. Probably, I could not remember how many years was it. Probably, maybe 7-8 years, I don't remember. ஒரு 7-8 வருஷத்துக்கு மேலே எனக்கு செஸ்ட் பெயின் ரொம்ப வந்ததுனால விநாயகாவில் போயிட்டு தே ஆர் சஜஸ்ட் மீ அன் ஆன்ஜியோ ஆன்ஜியோ பண்ணணும்னு சொன்னாங்க. ஐ வென் தேர் அண்ட் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் அரவுண்ட் தேர். அங்கே அங்கே நிறைய பேர் எல்லாத்தையும் இப்போ அவங்கவுங்க ஒரு படுக்கையை கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் அந்த ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க. எவ்ரிபடி வாஸ் ஹேவிங் த ஒயிட் ட்ரெஸ். ஆப்ரேஷன் பண்ணால் எப்படி இருக்குங்க அந்த மாதிரி. நான் அதில் உட்காந்துட்டுருக்கிறேன். ஐ வாஸ் சிட்டிங். ஸோ எவ்ரிபடி வாஸ் தேர். அஃப்கோர்ஸ் இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். ஆன்ஜியோனா ஹார்ட்டில் கொண்டு பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பயம் இருக்காது. தேர் வுட் பி சம் ஃபியர். பட் தேர் ஆர் சோ மெனி பீப்புள் அண்ட் ஒன் மேன் கேம் டு மீ அண்ட் ஆஸ்க்ட் மீ ஒன் பர்சன். ஒரு மனுஷன் வந்து நான் ஒன்றும் என்கிட்ட பைபிளெல்லாம் நான் ஜெபம் பண்ணி எல்லாம் ஒன்றுமே பண்ணல, உட்காந்துட்டு தான் இருந்தேன். One man came and asked me, one driver, Namakkal, came and asked me one question. Namakkal or a driver, or one thing, or a kelvi kettaar. Sir, are you a Christian? Ninga or Christavaran kettaar. I was really astonished. Eppadi, how could it? Dear people, wherever you are, enga irundhalum sari, because Jesus is with you, ஆண்டவர் நோட கூட இருக்கிறதுனால அதான் ஐ ஆம் வித் யூ. கோ இன் டு ஆல் தி வேர்ல்ட். உலகம் எங்கும் போய் ஐ ஆம் வித் யூ. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Dear people, a child of God has got what a tremendous promise it is. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Dear people, ஒரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அவன் வேலை எல்லாமே அவன் சாட்சியாக வாழ்கிறது தான். வேற யூ கான்ட் டிஃப்ரென்ஷியேட் இட். வாட் எவர் யூ டூ இஸ் அ விட்னஸ். ஒரு சர்ச் இஸ் அ சர்ச். ஸோ யூ இங்கே இருக்கிறீங்க. ஸோ ஹவு டு யூ மூவ் வித் அதர் பீப்புள். மற்றவங்களை எப்படி நீ மூவ் பண்ணுற? ஆர் யூ அன் என்கரேஜ்மெண்ட் டு அதர்ஸ்? மற்றவர்களுக்கு நீ உற்சாகம் பண்ணுறியா? குட் யூ ரியலி கிரீட் அதர்ஸ் and say, hello brother, how are you? Hello sister, எப்படி இருக்கீங்க? நீங்கள் மற்றவர்களை பார்த்து எப்படி இருக்கீங்க? என்ன இருக்கீங்க? இட்ஸ் எ டிசைபிள்ஷிப், சீஷத்துவம். சிலர் வந்த உடனே ஒருத்தரையும் பார்க்காம ஓடுறது, தட் இஸ் நாட் டிசைபிள்ஷிப். யூ சிம்ப்ளி கம் அண்ட் கோ. இட் இஸ் நாட் காசிப். ஒருத்தர் ஒரு கோல் சொல்கிறது. ஒரு சர்ச்சில் காசிப்பெல்லாம் இருந்தால் தட் இஸ் நாட் அ சர்ச். இட்ஸ் அ டென் ஆஃப் தீவ்ஸ். அது திருடர்களின் கொள்ளை கல்லது. ஸோ வாட், ஹவ் ஆர் யூ யூர் டிசைபிள்? ஓ, இன்றைக்கி நான் சர்ச்சில் வரேன். ஹவு டு யூ ஒரு கிரீட் அதர்? டு ஐ ஹெல்ப் அதர்ஸ்? நான் மற்றவர்களுக்கு இன் வாட் வே குட் ஐ பி ஹெல்ப்ஃபுல்? நான் மற்றவர்களை எப்படி உதவி செய்ய முடியும்? என்கரேஜிங் அதர்ஸ், மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற காரியத்தில். டே பீப்புள், ஈவன் ஐ டுடே ஐ ட்ரை டு என்கரேஜ் பீப்புள். நான் மற்றவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக பிரயாசப்படுகிறேன். I have contacts with other young people, even outside. Last week, I was encouraging a young brother. He was so much discouraged. He is almost in a too far off from his care. தூரத்திலிருந்து ஒரு சகோதரனை நான் உற்சாகப்படுத்தும்படியாக. Because people are looking for some encouragements. அந்த மாதிரி தேவைகள் இருக்கிறது. So I heard from one brother that a brother is there who is much discouraged. I started
contacting him and speaking to him. Abi oru sagodhan irukkaru romba idha irukkaru abdin innoru sagodhan ennadathila andha sagodharna. He was encouraged by the counsel that I gave. அந்த ஆலோசனையினால அந்த வாலிபன் ரொம்ப உற்சாகம் அடைந்து அந்த சன் இடத்துல சொன்னார், அங்கிள் இன்னொரு பிரதர் இருக்கார், அவர் ரொம்ப அவரும் சோர்ந்து போனார், நீங்கள் அவர் இடத்துல பேசினா நல்லா இருக்கும். He said, please talk to him. He is in need of encouragement. He need of counsel. ஆலோசனை. Dear people, preaching is not only not enough. பிரசங்கம் போது நம்ம சர்ச்சில் ஐ வுட் லைக் டு கவுன்சில், உங்களோட பேச விரும்புகிறேன். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட்? தேவனோடு எப்படி இருக்கிறீங்க? ஆர் யூ ரியலி ஜாய்ஃபுல் இன் த லார்ட்? ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்களா? ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்? குடும்ப உறவில் எப்படி இருக்கீங்க? ஆர் யூ ரியலி ஹாப்பி? சந்தோஷமா? ஹவ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், கணவன் மனைவி? The relationship with parents and children, petrol pillaiyude uravel eppadi irukinge? Please come, I am free to counsel you all as soon as aitama iruken. So this brother, he did his PhD and finished PhD mudichittu idu irukkar. Actually he was telling that he is about to travel to London this 26 or something like for a week. London ku na oru vaarthu ange pogumbadiyaga irukranga. I think that he is very good in music. Music la romba idha irukkar nenikiren. So he is much encouraged. Romba urchaagapaduthapatta velaila. Dear people, there is a great need for encouragement. Mattrulai urchaagapadutha vendiya miga periya theva irukkirathu. How are you doing? That is discipleship. Mattrungal, how are you helping others who are in need? Mattra thevaila irukkranga. A discipleship involves helping others. மற்றவர்கள் அங்கு அவிதமாக உதவி செய்யும்படியான ஒரு காரியம். Dear people, God is so gracious. தேவன் மிகுந்த கிருபை உள்ளவர். When I was a student, I remember I went to third year, I believe. மூணாம் வருஷம் போனேன்னு நினைக்கிறேன். I didn't have money to buy. வாங்க இது இல்லை. ஆனால் பாண்டிச்சேரி ஜிப்மரில் ஒரு சீனியர், என்னுடைய சீனியர், ஹி சென்ட் எ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டெதோஸ்கோப், லித்மன் ஸ்டெதோஸ்கோப், வெரி காஸ்ட்லி ஒன் லித்மன். ஹி டிட்ன்ட் நோ அபவுட் மை நீட் அண்ட் 200 ரூபீஸ் இஸ் எ வெரி பிக் அமௌண்ட் அட் த டைம். அந்த சமயத்தில் ஹவ் ஆர் யூ ஹெல்பிங் அதர்ஸ்? மற்றவங்களுக்கு டிசைபிள்ஷிப் இன்வால்வ்ஸ் ஹெல்பிங் அதர்ஸ். It is not selfishness. சுயநலமாக இருப்பதில்லை. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக. Are you willing to spend time for others? மற்றவர்களுக்காக செலவிட. Are you willing to go and spend time with brothers? How is the relationship in the church? பெண்கள் ஒருவேளை ஒரு சகோதரி சகோதர பின்னால பார்த்த உடனே இந்த லேடிஸ்க்கு பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னா, the great danger for the ladies, உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே பார்ப்பாங்க. I'm sorry to say, இந்த சிஸ்டர் இந்த சாரீ எங்கே வாங்கியிருப்பாங்க, என்ன விலைக்கு வாங்கியிருப்பாங்க? இது முடிஞ்ச உடனே இதை கேட்டால் தான் அவங்க மனசு ஆறும். பரவாயில்ல, நல்லா இருக்குது இந்த சாரீ. பிரசங்கமெல்லாம் எங்கே போகும்? They will think, oh, this saree was very good. We must ask this. This is not discipleship. இது சீஷத்துவம் இல்லை. So, are you willing to help others? மற்றவங்களுக்கு உதவி. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? எப்படி இருக்கீங்க பிரதர்? How is your family? How are things? This is church. இது சபை. ஆதி திருச்சபையில் அப்படித்தான் அவங்க வளர்ந்தாங்கங்க. இங்கே பாருங்க என்ன சொல்கிறாங்க. ஒருவேளை ஒரு சகோதரன் சௌரிய தப்பாக போனாங்கன்னா, சரியில்லைன்னு சொன்னால், யூ வாண்ட் தம் ஈவன். ஆனால் இட்ஸ் ஆல் டன் பை அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் த பாஸ்டர். ஒரு பாஸ்டர்னுடைய கண்காணிப்பில் நம்ம செய்கிறோம். சிஸ்டர், பிரதர், நீங்கள் செய்கிறது சரியாக தெரியல. ப்ராபப்ளி தே மே நாட் லைக் இட் ஈவன், பட் யூ ஹாவ் டு வான். அவங்க விரும்பலைனாலும் நீ அதை எச்சரிக்கிற. எபேசியர் 5 என்ன சொல்லப்படுகிறது? எபேசியர் 5 அதிகாரம் 19 வசனத்தில் வேதனை சொல்லுகிறது. வாட் த பைபிள் சேஸ்? எபேசியன்ஸ் 5:19. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஏ சபை, தட் இஸ் டிசைபிள்ஷிப். இது சீஷத்துவம். 5:19
இவ்விதமாக ஐந்து எபேசியர் 5:19 வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் ஒத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்த புத்தி சொல்லிக் கொண்டு ஒருவருக்கொருவர். ஐ டெல் யூ நோ ப்ராப்ளம் இஃப் எ பிரதர் ஆர் சிஸ்டர் கோஸ் அஸ்ட்ரே. அதுக்குன்னு நீங்கள் கோபதாபமாக அப்படி பண்ணக்கூடாது. இட்ஸ் ஆல் ஷுட் பி லவ். பிரதர் நான் உங்களோட பேசுகிறேன், நீங்கள் இது செய்கிறது சரியாக தெரியல எனக்கு. நோ மைண்ட், நோ மைண்ட். திஸ் சர்ச் இஸ் டு மேக் டிசைபிள்ஸ். இந்த சபையினுடைய பொறுப்பு சீஷர்களை உருவாக்குறது தான். இட் இஸ் நாட் சிம்பிளி செல்லிங் யூ சூத் சேயிங் வேர்ட்ஸ் டு பாசிஃபை யூ, உன்னை திருப்திப்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் சொல்லும்படியாக அல்ல. What Jesus said that we have to. Yes, enna chunar agave even admonishing, counseling one another. Adukku neengale idu panna kuda, that should be done. Probably sometimes, of course, we have to do it. Say innum thaniya kuda seyanum, but everything should be under a supervision of the pastor. Pastor undiye adin keelaga. So we build up together. Agave encouraging one another, helping one another, in helping money. Dear people, early disciples, that is discipleship. ஆதி திருச்சபையில் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க அப்போஸ்தலர் பாருங்க. This is discipleship. Even now, is it applicable? Yes, you have to share for a brother who is in need. ஒரு சகோதரன் தேவையில்லவர்கள் இருப்பார்களானால் அவரிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 2:47 பிரதர்ஸ் யாராவது வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:44-47 விசுவாசிகள் எல்லாரும் சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் பெற்று ஒவ்வொரு தேவையானத்தக்கதாக பகிர்ந்து கொடுத்தார்கள். ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் கர்த்தரை பாருங்க. தால் டியர் பீப்பிள், தட் இஸ் டிசைபிள்ஷிப். நான் தான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ஆபக்கூக் எல்லாம் எடுக்கப்பட்டு போச்சா. ஐ ரிஜாய்ஸ் இன் த காட் ஆஃப் மை சால்வேஷன். ஐ டெல் யூ, யூ கான்ட் டேக் அவே த ஜாய் ஆஃப் சால்வேஷன் ஃப்ரம் A person who is saved. நீ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனது எல்லாத்தையுமே எடுத்துடலாம், ஆனா the joy of salvation you can't take away. அவனிடத்தில் எடுத்து போட முடியாது. Because he knew the God whom he believes. அவன் விசுவாசிக்கிற தேவனை அறிந்திருக்கிறான். உனக்கு தெரியல, we are so selfish. நான் உண்மையா சொல்றேங்க, என்னுடைய வாழ்க்கையில் I have given a lot of money to others. அதுக்காக நிறைய சம்பாதிக்கிறேன்றது லாக கிவன் நிறைய பணம். த டசன்ட் மீன் ஐ ஏர்ன் ஸோ மச் இல்லை. ஈவன் அவன் அதர்ஸ் கிவ் ஐ கிவ் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு நான் கொடுக்குறேன். ஐ குட் சே ஐ ஹவ் கிவன் லாட் ஆஃப் சம் லக்ஸ் ஆஃப் ருபீஸ். ஐ கான் பிலீவ் ஐ கேவ் 1 lakh ஆஃப் ருபீ டு யுவர் பிரதர் ஹூ இஸ் இன் நீட் without expecting single pie. But some years back, ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, அந்த சவனோட எதிர்பார்ப்பு 100,000 ரூபாய் நான் எடுத்து கொடுத்தேன். என்கிட்ட அப்போ இருந்தது கொடுத்தேன். பட் காட் நெவர் புட் மீ அண்டர் லேக். ஒரு நாளும் குறைவில் என்ன வச்சதே கிடையாதுங்க. கொடுங்கள் கொடுக்கப்படும். திஸ் இஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். நீ கொடுத்து பாரு, நீ ஆண்டு ரட்டிப்பா. எப்படி ஆண்டு அது கொடுப்பாருன்னு இல்லை, பட் உண்மையாக நீ கொடுக்கறதுனால இழந்து போக மாட்டேன். லூக் 6:38 ஆண்டவர் என்ன சொல்கிறார், டே பீப்புள் வி ஆர் ஸோ செல்ஃபிஷ். சுயநலமா டிசைபிள்ஷிப் இட் வாஸ் கிவிங் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு காரியம். லூக் 6:38 வேத என்ன சொல்லுது வாசிக்காது யாராவது வாசிங்க. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும்,
ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி. எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ, God will give the plenty, dear people. So a disciple will never be a selfish person. இங்கே இட்ஸ் எ கிரேட் ஜாய் இன் ஹெல்பிங் அதர்ஸ். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல சந்தோஷம். ஈவன் நம்ம ஃபெலோஷிப் பிரதர் பாஸ்டர்ஸ், ஈவன் அதர் ஃபெலோஷிப் பாஸ்டர்ஸ், தே ஆல்வேஸ் சே, வாட் எவர் த நீட், தே கம் டு மீ அண்ட் சே. என்ன தேவை இருந்தாலும் கூட வந்து அவங்க சொல்லும் பொழுது, இஃப் ஐ ஹாவ் ஐ வில் கிவ் ஈவன் த ஃபெலோஷிப் மணி. ஃபெலோஷிப்பினுடைய தேவை, ஐ கேவ் because they trust me. நம்புறாங்க. Even the last meeting, children, this is not to boast, கடந்த கூட்டத்தில் and brother said, we have to start a ministry, so we need to give an advance of 20,000 rupees. நாங்கள் 20,000 ரூபாய் கொடுக்கணும். So from the fellowship, I gave 10,000 to me. Another brother, I don't have money to give, pay the fees for my child. என்னுடைய பிள்ளைக்கு பணம் கொடுக்க முடியல. I gave 5,000 rupees to him. It is not that I have plenty, எங்கிட்ட நிறைய இருக்குன்னு இல்லை. But when I give, God gives me back. தேவன் நிச்சயமாக கொடுக்கிறார். So a disciple gives always, கொடுக்கிறார்கள். Nothing to boast, இதில் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ஆகவே நீ கொடுக்கும் பொழுது தேவன் உனக்கு கொடுக்கிறார். When you disciple, when you love and live for the Lord, you grow in the Lord. ஆண்டவருக்குள்ளாக நீ வளருகிற, that is the church. Church disciples, சீஷர்களை உருவாக்கிறது. When you serve God, God will serve you. நீ தேவனுக்காக உழைக்கும் பொழுது தேவன் உனக்காக உழைப்பார். When you do God ministry, God will build your home. உன்னுடைய வீட்டை அவர் கட்டுவார். When you build your kingdom, அவருடைய ராஜ்யத்தினை கட்டும் பொழுது அவர் கட்டுவார். Selfishness, stinginess, கஞ்ச பிசுனாரித்தான இருக்கு பாரு, உன்னை இன்னும் தரித்திரனாக்கிறோம். You, when you are a miser, you will become more stingy. You won't have the privilege of joy in giving others. மற்றவர்கள் கொடுக்கிறதுல இருக்கிற சந்தோஷம், a disciple will give others. ஒரு சீஷன் மற்றவர்களுக்கு கொடுப்பான். The Lord will bless. தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அம்மையால் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். நீ ஆண்டவரை கனப்படுத்தினா கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். நீ அவரை கனவீனப்படுத்தினா கர்த்தர் உன்னை கனவீனப்படுத்திடுவாருங்க. Remember it. What says 1 Samuel 2:30? We are about to close it. நான் முடிக்க முடியாத நேரம் வந்துருச்சு. 1 Samuel 2:30 யாராவது வாசிங்க. 1 Samuel 2:30. அனுசாமில் புத்தகம் 2:30 யார் வேணால் வாசிக்கலாம். Wherefore the Lord God of Israel saith, I said, indeed that thy house and the house of the father shall walk before me forever. But now the Lord saith, be it far from me, for them that honor me, I will honor. என்ன கனப்படுத்தல கனப்படுத்துவேன். And they that despise me shall be lightly esteemed. வாசிங்க யாராவது. ஆகையால் என்னை கனம் பண்ணுவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணவர்களை கனயனம் படுவார். அவ்வளோதாங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதெல்லாம் நீ பண்ணுறன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோ. Why you have, I tell you, material thing is not the blessing. So people really have a wrong calculation.
ஏதோ பணம் நிறைய இருந்தால் பொருள் பெற அந்த ஆசீர்வாதம் இல்லைங்க. தில் பிளெஸ்ஸிங் இன் த ஹார்ட், எ ஜோ ஹார்ட் ஆஃப் ஜாய், பீஸ், உண்மையான சந்தோஷம், சமாதானம், குவைட்னஸ் அண்ட் காம்னஸ், அமெரிக்க நம்பிக்கை உள்ள பலன், இன் த மிஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் யூ சீ த ஹேண்ட் ஆஃப் காட். தேவனுடைய கரத்தை பார்க்குறேன். அருமையாலே ஆண்டவருக்கென்று பணி செய்கிறதுல மிகுந்த சந்தோஷம். மற்ற 20:28 என்ன, ஐ வுட் லைக் டு க்ளோஸ் வித் திஸ். மேத்யூ காஸ்பல் 20:28, மற்ற 20:28 என்ன வேதம் சொல்லுகிறது? மறுபடியும் மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வரவில்லாமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக. The Son of Man came not to be served. எனக்கு நீங்கெல்லாம் செய்யணும், நான் ராஜா, நான் கடவுள், எனக்கு செய்யணும். No, he came not to be served, but to serve. ஊழியம் கொள்ளும்படி வரலீங்க. சீஷன் என்பவன் இயேசுவை போல மாறுகிறவன், இயேசுவை போல மற்றவர்களை மாற்றுகிறவன். It will be difficult, I understand. ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு இயேசு வந்தால் இயேசு சிலுவையில் அறையப்படுவார். இன் நோ டைம் ஹி வில் பி குரூசிஃபைட். தே வில் ப்ரிஃபர் பரபாஸ், பரபாஸை தாரோம். இயேசு வந்தார், இயேசு இந்த நீங்கள் நாங்கள் நம்புகிற இயேசு நீங்கள் இல்லைன்னு கிறிஸ்தவன் தான் கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சிருவோம். கிறிஸ்டியன்ஸ் வில் குரூசிஃபை ஜீசஸ் இஃப் ஹி கம்ஸ் இன் திஸ் வேர்ல்ட். யூ அண்ட் ஐ, பிகாஸ் He is not the Christ whom we believe. இன்னைக்கெல்லாம் என்ன சர்ச்சில் என்ன சொல்கிறாங்க, நீ இயேசுவை நம்பணும், கஷ்டம் தீரும், அதை தீரும், உன் பிள்ளை படிப்பா, அதை படிப்போம், இதை படிப்பேன், உனக்கு வீடு தெரியும், கடை தெரியும், உனக்கெல்லாம் தெரியும். It's all a fake. Jesus said only one thing, go and make disciples. கிறிஸ்தவனை உண்டாக்குன்னு சொல்லலை, சீஷனை உருவாக்கு. அதனால தான் சீஷத்துவம், the whole Bible teaches discipleship. இந்த காலையில் உன்னை பார்த்து நான் கேட்குறேன், நீ ஒரு சீஷனா? ரொம்ப பச்சையாக கேட்குறேன், ஆர் ஏ ஃபேக்? நீ ஒரு போலியா? அருமையான சௌர்ணேஸ்வனுடைய வாழ்க்கையில் உன்னை ஆராய்ந்து பார்க்கறது நல்லது. Evaluate yourself. It's time for you. God is so merciful to you. He has been so kind and patience with you. தேவன் உன்னோட இரக்கம், கிருபை, தயவு உள்ளவராக இருந்து கொண்டு வந்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், டுடே இஸ் மை பர்த்டே. நான் நினைச்சேன் 67. ஸ்பர்ஜன் டைட் இஸ் 57. 57 இறந்துட்டார். ஒருவேளை 67 நமக்கு. I am always waiting. Really, நான் இன்னைக்கு சாயந்தரத்தில் பரலோகமே என் சொந்தமே என்ற பாட்டை தான் பாடலான்னு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வி ரிஜாய்ஸ் இன் காட். ஐ எம் நோ வே ட ஃபியர் ஆஃப் டெத். ஐ எம் ரெடி அட் எனி டைம். ஐ எம் த ஜாய் ஆஃப் மை சால்வேஷன் இஸ் வித் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ் ஐ என்ஜாய். ரட்சிப்பின் சந்தோஷம் நான் முழுமையாக அனுபவிக்கிறேன். ஐ எம் எவர் ரெடி டு பி கால்ட். எப்பழைச்சாலும் நான் போக ஆயத்தமா. அதனால் யோசித்தேன், அவர் 67 வரல, அவருக்கு 57, நமக்கு 67 இருக்குமான்னுட்டு. பட் இஃப் இஸ் ஸோ, ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன். ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் டியர் பீப்புள், வி மஸ்ட் ரியலி ஹேவ் த ஜாய் விச் வில் நெவர் பி டேக்கன் அவே. ஒரு காலம் எடுபடாத சந்தோஷத்தை கொடுக்குறேன். ஐ எம் எ மார்வல் டு மை செல்ஃப். நானே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் தான். என்ன, I was a completely rank fellow, completely stranger to the gospel, the light. சுவிசேஷத்துக்கும் சத்தியத்துக்கும் நான் முழுக்க முழுக்க ஒரு அந்நியன். That is, it's pleasing to God that God has given us this great privilege. ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தார். இன்னைக்கு காலையில் ஸ்டீஃபன் ஃபோன் பண்ணியிருந்தார். மார்னிங் பாஸ்டர் ஸ்டீஃபன் மதுரையில் இப்போ ஃபோன் பண்ணிட்டு, நான் ஆக்சுவலாக என்னுடைய பார்த்துட்டு அதிகமான பேருக்கு தெரிவிக்க விரும்புகிறதே கிடையாது. பட் சப்பா வராது, யாராவது சொல்லி போடுறாங்க. இந்த மாதிரின் போது அங்கிள் சொன்னார், அங்கிள் இந்த எங்களுக்கு நீங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வரப்பிரதாசங்களை வழிநடத்தும்படியாக, காட் ஹஸ் கிவன் யூ
as a precious one to guide us. What am I? Naan yaar illa, but God has given this great light. Enjoy it with all its fullness. And the sandoshathodu naan idu anubhavikkiren. Dear people, it's not a false statement. Edho poi solren neenga nenaikkadheenga. I really enjoy being a child of God. Devanudaiya pillaiya irukkiradhula naan romba sandoshama irukken. 100% I am happy to live or to die. Sandu valavum marikkaitham irukku sandoshama irukken marikkum sandu, but it's in the hands of God. Devanudaiya karathil irukkiradhu. Let's pray. Jabipom kiruval nalla aanduvare nermiyana naalukkaga nangal nandri seluthugirom. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சீஷன் என்பவன் என்னுடைய வாழ்க்கையில் I will rejoice in the God of my salvation. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆபக்கூக் சொன்ன மாதிரி எது எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை என்னுடைய வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, என் கணவன், என் மனைவி, பிள்ளைகள் எல்லாமே எனக்கு எதிரடையாய் காணப்பட்டாலும் சரி, என் சூழ்நிலைகளே கடினமாக இருந்தால் சார், ஐ வில் ரிஜாய்ஸ் த காட் ஆஃப் மை சார், வெற்றிப்பின் தேவன் கழி. என்ன, ஹீ ஒர்க்ஸ் எவ்ரி திங் ஃபார் மை குட். என்னுடைய நன்மைக்காக அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்கிறார். வாட் அ கிரேட் கான்ஃபிடென்ஸ் இட் இஸ். எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆவியானவரே, ஓடி உள்ளத்திலும் பேசும். ஸ்பீக் டு தெம் லார்ட், ஸ்பீக் டு தெம். திஸ் சர்ச் ஷுட் பி அ சர்ச் of discipleship. Maybe few, one, two. இது சபை ஒரு சீஷத்துவத்தின் சபையாகவே இருக்க வேண்டும். ஒரு இல்லை ஒன்று இரண்டு. நீர் ஒரு 12 பேரே உருவா, 70 பேர் அனுப்பப்பட்டார்கள், அதில் மிஞ்சி 11 பேர். ஆனாலும் கூட உலகத்தை தலைகளாக மாற்ற the potentiality of a disciple. ஒரு சீஷனுடைய வல்லமை, ஒரு சீஷனுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அதற்காக ஸ்தோத்திரம். தர்மியான மக்களுடைய வாழ்க்கையில் பேசும் ஆண்டு ஒவ்வொருவரையும் ஒரு சீஷராக ஆக்கும், சீஷராக ஆக்கும். அந்த சந்தோஷத்தை அவர்களை அனுபவிக்கிற வாழ்க்கையைத்தான். ஒருவேளை எது எப்படி இருந்தாலும் சரி, நான் என் தேவனோடு ஒப்புரவாகி நான் அவருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது எனக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.